ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டப்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸான ஓவர் சைஸ்டு காப்ஸ்ன்ற தாய்லாந்து காமெடி மூவியை தான் பார்க்க போகிறோம் படத்தோட டைட்டில் கேட்குறப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும் போலீஸாக இருக்கிற நாலு குண்டு பாய பிள்ளைங்க தங்களோட வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக உடம்பை குறைக்க படாத பாடுபடுறானுங்க கடைசியில் உடம்பை குறைச்சி அவனுங்களோட வேலையை காப்பாற்றிட்டானுங்களா இல்லையா அப்படின்றத தான் படம் முழுக்க பயங்கர காமெடியாக காட்டியிருப்பாங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க படத்தை ஓப்பன் பண்ணால் நாலு தடித்தாண்டவராயானுங்க சாப்பாடை வெட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்டு இருக்கானுங்க இந்த நாலு பேர் தான் படத்தோட ஹீரோ நாலு பேருமே போலீஸாக இருக்கானுங்க இந்த நாலு பேருக்கு ஒரு ஒரு பேர் கொடுத்துருவோம் நாலு பேர் ஒரே சைஸில் தான் இருக்கானுங்க இவனுங்களுக்கு என்னென்னு பேரை வைக்கிறது சரி ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் சீரியல்ஸோட நேம் எடுத்து இவனுங்களுக்கு கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இவனோட பேரை பீம்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது காட்டுறவனோட பேரை நம்ம காளியான்னு வச்சுப்போம் மூணாவது ஆள் பார்க்கறதே குழந்த மாதிரி இருக்கான்ல இவனை நம்ம ராஜுன்னு வச்சுக்கலாம் கடைசியாக காட்டுறவனோட பேரை நம்ம சோமுன்னு வச்சுக்கலாம் கமெண்ட்ஸில் ரொம்ப நாளாக ஒருத்தவர் அவரோட பேர் ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு வைக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு அதனால தான் சோமுன்ற அவரோட பேரை இந்த கேரக்டருக்கு வச்சுட்டேன் ஸோ நாலு ஹீரோவையும் நம்ம இன்ட்ரோ கொடுத்தாச்சு இந்த நாலு பேரும் சாப்பாடு ஒரு கை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு இவங்களோட கேப்டன் வராரு கேப்டனை பார்த்த உடனே சார் வணக்கம் சார்னு எல்லாரும் உடம்ப வெறப்பாக வச்சுரு நிற்கிறானுங்க அதான் டியூட்டி டைம் இல்லையே ரிலாக்ஸாக இருங்கடான்னு கேப்டன் சொல்ல உடனே ராஜு கீழே உக்காடுறான் தம்பி அந்தளவுக்கு ரிலாக்ஸ் இல்லைப்பா எழுந்துருச்சு நெல்லு பான்ட்டு சோமு ராஜுவை எழுந்திருச்சு நிற்க வச்ச உடனே கேப்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை கேப்டன் கிட்ட காட்டுறான் நம்ம நாலு ஹீரோக்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பண்ண லீலை தான் வீடியோ ஃபுட்டேஜாக வெளியே வந்துட்டுருக்கு இந்த வீடியோவை கேப்டன் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த வீடியோவோட பின்னணி என்னன்றதை இங்கே சீனை கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறானுங்க இன்னைக்கு காலையில் ஒரு நகை கடையில் கொள்ளை அடிச்சுட்டு ரெண்டு திருடனுங்களும் பைக்கில் தப்பிச்சு போறானுங்க இவங்களுக்கு பின்னாலேயே இவனுங்களை துரத்திட்டு நாலு ஹீரோவும் காரில் வந்துட்டு இருக்காங்க பைக் ஓட்டிகிட்டு போகிற திருடனுங்க ஜித்து ஜில்லாடியாக இருப்பானுங்க போல பிரிட்ஜ் ஒன்று வருது அந்த பிரிட்ஜில் ஆர்லேயே பிறந்து அவனுங்க பைக் ஓட்டிகிட்டு போகிறானுங்க ஆனால் நம்ம நாலு ஹீரோவும் கோட் சூட் போட்டால் மார்க் என்ட்ரி மாதிரி இருக்காங்க இவங்களை வச்சுக்கிட்டு காரு பிரிட்ரிட்ஜில் இழுக்கவே மாட்டேங்கிது ஸ்டக்காகி நின்றுது என்னடா இது நமக்கு வந்த சத்தியசோதனைன்னு நாலு பேரும் காரை விட்டு இறங்கி காரை பிரிட்ஜ் மேலே தள்ளிட்டு இருக்கானுங்க அப்போது நம்ம கேப்டன் பைக்கில் ட்ரிஃப்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு முன்னால் போகிற திருடனுங்களை பிடிக்கிறதுக்காக வராரு கேப்டனை பார்த்த குஷியில் என் தலைமை வந்துட்டான்டா அப்படின்னு சந்தோஷப்படுற கேப்பில் இவனுங்களுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தால் காரை மறந்துடுறானுங்க காரு சப்போர்ட்டே இல்லாமல் பிரிட்ஜிலேருந்து கீழே உருண்டு போயிட்டு இருக்கு அதை தடுக்கிறான்ற பேரில் ஒருத்தவன் ரோட்டில் விழுறான் இன்னும் ரெண்டு பேர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்க ஆற்றுல விழுறானுங்க கடைசியாக பீ மட்டும் காரை பிடிக்கிறான்ற பேரில் கார் மேலே ஏறி படுத்துக்கிறான் ஆனால் கார் இப்போ ஒரு இடத்துல மோதிடுது இதை அங்கேருந்து ஏதோ ஒரு பயபுள்ள வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுட்ருக்கு இப்போ இந்த நாலு பேர் தான் பயங்கர ட்ரெண்டிங்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு கமெண்ட்டை போட ஆரம்பிக்கிறானுங்க எவன்டா இவனுங்களுக்கெல்லாம் போலீஸால் கொடுத்ததுன்னு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கலாய்க்கிறானுங்க இந்த வீடியோவை பார்த்த போலீஸ் சீஃபு கேப்டனுக்கே கேப்டன் இவர் இவரை நம்ம சீஃப்புன்னு வச்சுக்கலாம் இவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு தாய்லாந்து போலீஸோட ஒட்டு மானமே போயிடுச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்க போகிறேன் அந்த டெஸ்ட்டில் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவனுங்க மூணு மாதத்துக்குள்ளே அவனுங்களோட உடம்பை குறைக்கணும் அப்படி குறைக்கலனா அவனுங்களை ஆர்மிக்கு அனுப்பிடுவேன் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனன்ற மாதிரி சீஃபு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு அடுத்த நாள் எல்லாருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குது நாலு ஹீரோவுக்கும் என்ன ரிசல்ட் வருன்றது உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லவே தேவையில்ல என்ன ஒன்று ரிசல்ட்டில் ஓவர் வெயிட்டுன்னு மட்டும் போட்டு கொடுத்து வந்துருக்கலாம் தேவை இல்லாமல் அந்த ரிசல்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் பிளட் ப்ரெஷர் வரும் சீக்கிரம் செத்தே போடுவீங்க அப்படின்னு இவனுங்களை மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரியே ரிசல்ட் வருது இதை பார்த்த சோமு கேப்டன் கிட்ட என்ன கேப்டன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்க ஒன்றும் பண்ண முடியாது சீஃப்பு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே உடம்ப குறைச்சே ஆகணும்னு கேப்டன் சொல்லிட்டாரு அடுத்த நாள் கேப்டனோட உதவியோட நாலு பேரும் உடம்பை குறைக்க ட்ரை பண்ணுறானுங்க ரன்னிங் ரேஸ் ஓடுறானுங்க ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு பார்க்குறானுங்க எதுவுமே இவங்களுக்கு சரிப்பட்டு வரல இதெல்லாம் பண்ணி மூஞ்சி மொகரிய பேத்துிதது மட்டும் தான் மிச்சம் இதெல்லாம் செட்டே ஆகாது கஷ்டப்படாமல் உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன வழி அதாவது நோகாமல் நோம்பு கஞ்சி குடிக்கணுமா அது எப்படின்னு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ இந்த இடத்துக்கு கேப்டன் வராரு நீங்கள் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா மூணு மாதம் இல்லை முப்பது வருஷம் ஆனாலும் உடம்பு குறைக்க மாட்டீங்க போலியே இனிமேல் நான் சொல்கிறத கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இனிமேல் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டயட்டில் இருந்தீங்கன்னா மூணு மாசத்துல கண்டிப்பாக உடம்பு குறைச்சிடலான்னு கேப்டன் சொல்றாரு யார் கேப்டன் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ பண்றீங்களே அப்படி நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் எதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு பீம் கேட்க கேப்டன் அவரோட சின்ன வயசு போட்டோவை எடுத்து நாலு பேர்கிட்டையும் கொடுக்குறாரு கேப்டனும் சின்ன வயசுல நல்லா குண்டு தக்காளி மாதிரிதான் இருந்திருக்காரு இவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்கூல் படிக்கிறப்போ ஏகப்பட்ட பசங்க கேப்டனை வெறுப்பேற்றிருக்கானுங்க முடிவெடுத்தவர் தான் கேப்டன் போலீஸ் ஆயே தீரணுன்ட்டு அதுக்காக உடம்பெலாம் குறைச்சி பல ஒர்க் அவுட்டை பண்ணி இப்போ அவர் நினச்ச மாதிரியே போலீஸாகவும் வந்து நின்றுட்டார் என்னால் உடம்பை குறைக்க முடிகிறப்போ உங்களால் முடியாதா கண்டிப்பாக முடியும் நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு ஒரு ஜிம்மோட அட்ரெஸை கொடுத்துட்டு கேப்டன் கிளம்பி போயிடுறாரு அடுத்த நாள் நாலு பேருமே அந்த ஜிம்முக்கு முன்னால் போய் நிற்கிறானுங்க சோமு மட்டும் சொல்கிறான் பங்கு நம்ம என்ன பண்ணாலும் உடம்பை குறைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை வா இப்படியே பின்னால் ஓடி போயிடுவோமான்னு அவன் கேட்க அட மடகாஸ்கர் மங்குனி அபச அபசகுணமாக பேசாதரா ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துப்போமா அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி நாலு பேருமே ஜிம்முக்குள்ளே போகிறாங்க அங்கே கேப்டனும் நிற்கிறாரு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ரஷ்யன் ரசகுல்லா மாதிரி ஒரு பொண்ணை கேப்டன் இறக்கி வச்சுருக்காரு அந்த பொண்ணை பார்த்ததும் பால் விளம்பரத்தில் வர பசுமாடு மாதிரி நாலு பேரோட மூஞ்சிலையும் அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சு இருக்கானுங்க இந்த பொண்ணு இவங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா ஒர்க் அவுட்டுன்றது ஜிம்மில் இருக்க மிஷினை மட்டும் வச்சு செய்கிறது இல்லைல்ல யோகா டான்ஸ் எல்லாமே இன்க்ளூடு தானே ஸோ இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக கேப்டன் இந்த பொண்ணை வர சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பொண்ணு கூட ஒர்க் அவுட் பண்ணால் யாருக்கு தான் பிடிக்காது ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி நாலு பேரும் அவ்வளோ குஷியில் இருக்கானுங்க அப்படிலாம் அவ்வளோ சந்தோஷப்படாதீங்க இங்கே வாங்க அடுத்த ஆப் ரெடியாக இருக்குன்னு கேப்டன் இவங்களோட டயட் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு இந்த லிஸ்ட்டை பார்த்த சோமோ கேப்டன்ஜி இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாஸில் எங்களோட உடம்பு குறையாது மூணு நாளில் எங்களோட டெட் பாடி தான் வெளியே வரும் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு இவனுங்க எவ்வளோ கதர்னாலும் கேப்டன் கேட்குற மாதிரி தெரியல அடுத்த இருந்து இந்த நாலு பேரோட பெண்டை நிமித்த ஆரம்பிச்சிடுறாரு டவுசர் கிழிகிற அளவுக்கு ஒர்க் அவுட்டை கொடுக்கறது இந்த ஒர்க் அவுட்டுக்கேற்ற சாப்பாடும் கிடையாது டயட்டுன்ற பேரில் தம்மா தூண்டு யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி கேப்டன் போட்டுட்ருக்காரு இவனுங்களால் ஒன்றும் முடியலை இருந்தாலும் உடம்பை குறைக்கணுமே அப்படின்னு ஒர்க் அவுட்டை பண்ணுறானுங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்றானுங்க இன்னொரு பக்கம் டான்சர் பொண்ணு சொல்லி கொடுக்குற ஸ்டெப்பெல்லாம் ஆட தெரியாமல் பாக்கியராஜ் மாதிரி ஸ்டெப்பை போட்டுட்ருக்கானுங்க இந்த நாலு பேரில் பீமுக்கு மட்டும் இந்த பொண்ணு மேலே க்ரஷ்ஷு பயங்கரமாக இருக்குது அவன் பார்க்குற பார்வையே சரி கிடையாது இவன் பார்க்குற பார்வையை இருந்து சோமு நோட் பண்ணிடுறான் இந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பீமை தனியாக கூப்பிட்டு டே என்கிட்ட என்ன மறைக்கிற நீ டான்சர் பொண்ணை லவ் தானே உண்மையை சொல்லு இவன் கேட்க லவ்வா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இருக்கிற சைஸுக்கு அந்த பொண்ணு எங்கேருந்து நான் லவ் பண்ண போகுதுன்னு பீம் சொல்கிறான் குண்டா அந்த அளவு பண்ண மாட்டாங்கன்னு யாரா சொன்னது உனக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் அந்த பொண்ணை உசாரி பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு என் கூட வான்னு நாலு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வரப்போ டான்சர் பொண்ணு வெளியே உட்காந்துருக்கா பீமா அன்னைக்கே சொல்ல மீதி மூணு பேர் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறானுங்க ஏமா டான்சர் பொண்ணு நீ வீட்டுக்கு தானே போற நீ வீட்டுக்கு போகிற வழியில தான் என் ஃப்ரெண்டு பீமோட வீடு இருக்கு வா அவன் நான் ட்ரா பண்ணிவிடுவான்னு இவனுங்க கூப்பிட நான் இது வரைக்கும் என்னோட வீடு எங்க இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி உங்க ஃப்ரெண்டு வீடு இருக்க வழியில் என் வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு இவன் நச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டுறான் ஐயோ இதை மறந்துட்டமே ஆமா உங்களோட வீடு எங்க இருக்குன்னு அந்த பொண்ணுகிட்டே திரும்ப அட்ரஸ் கேட்கறானுங்க அந்த பொண்ணு அட்ரஸை முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு அப்பவே தெரியும் உங்க வீடு அங்கே தான் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு வீடும் அதே வேலை தான் இருக்கு அவங்க ட்ராப் பண்ணிடுவான் டே பீன் இங்கே வா பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை திரும்பி பார்த்தா அவன் துண்டா காணான் துணியை காணனும் பயந்துன்னு ஓடிட்டு இருக்கான் அவனை கழுத்து மேலே நாள் வச்சு போடா இந்த பொண்ணை கூட்டிட்டு போடான்னு ரெண்டு பேரையும் தனியாக காரில் அனுப்பி வைக்கிறாங்க போகிற வழியில் அந்த பொண்ணை உசார் பண்ணுறதுக்காக பீமும் பலவிதமான பிட்டுகளை போட்டு பார்க்குறான் அந்த பொண்ணு மடிகிற மாதிரி தெரியல கடைசியில் அந்த பொண்ணோட வீடும் வந்துடுது காரை விட்டு இறங்கி போகிறப்போ சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு போயிடுது பொண்ணு சிரித்தால் தான் பசங்க உழுந்துருவோமே இந்த பொண்ணு சிரித்தா உடனே பேக்ரவுண்டில் போடுறா பாட்டை அப்படின்னு பீம் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டை ஓட விட்டுக்கிட்டே வீட்டுக்கு வராரு இவருக்கு மஜா தாங்கலை இந்த பொண்ணுக்காகவே நம்ம உடம்ப குறைச்சாகணும்டா அப்படின்னு வீட்டில் இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஒரு விதமான குஷியில் இருக்கிறார் இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்க அந்த ஊர்ல அன்னைக்கு நைட்டு ராபரி ஒன்று நடக்குது ஏடிஎம்ல பணத்தை போடுறதுக்காக வேனில் ரெண்டு பேங்க் ஸ்டாஃப் வராங்க அப்போ கையில கன்னோட வந்த ஒருத்தவன் அவங்கள மிரட்டி பணத்தை போடுங்கிறான் மொத்தம் மூணு பேர் வந்திருக்காங்க ஒருத்தவன் வண்டி ஓடிட்டு வரான் இன்னொருத்தவன் கண்ணை காட்டி காசை போடுங்கிறான் மூணாவதா ஒருத்தவன் ட்ரக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவங்க பைக் ஓடிட்டு வந்ததும் இந்த பைக்கை ட்ரக்குக்குள்ளே ஏற்றிட்டு பணத்தோட மூணு பேரும் தப்பிச்சு போயிடுறானுங்க இந்த மூணு பேரோட பேச நமக்கு காட்டவே இல்லை நைட்டு திருட்டு நடந்து முடிஞ்சிருது அடுத்த நாள் திருட்டு நடந்த இந்த இடத்துக்கு நாலு ஹீரோவும் கேப்டனும் வராங்க ஏதாச்சும் குளூ கிடைச்சதா அப்படின்னு கேப்டன் கேட்க இது வரைக்கும் எந்த விதமான குளூவும் கிடைக்கல அப்படின்னு நாலு ஹீரோவும் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கடா தண்டத்துக்கு நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க போங்கடா சரௌண்டிங்கில் விசாரிங்க ஏதாச்சும் குளூ கிடைக்குதான்னு பாருங்கன்னு கேப்டன் நாலு பேரையும் தனித்தனியாக அனுப்பி வைக்கிறார் நாலு பேர் ஒரு ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க எந்த விதமான குளூவும் கிடைக்கிற மாதிரி தெரியல இந்த என்கொயரியில் ராஜு சோமு இவங்களோட நிலமை எவ்வளவோ பரவாயில்ல மூணாவதாக காலியாவோட நிலமை தான் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது ஹோட்டலில் இருக்க ஒரு கிட்டே போயிட்டு நேற்று இங்கே ஒரு திருட்டு நடந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு இவன் கேட்க கிளவி என்ன ஊரில் இருந்துச்சோ என்னவோ தெரியல திருட்டா என்ன திருட்டுன்னு அது கேட்குது பேங்க்கில் திருட்டு நடந்துச்சேங்கன்னு இவன் சொல்கிறான் எந்த பேங்க்கு இந்த பேங்க்கு எவ்வளோ பண திருட்டு போச்சு எவ்வளோ பண திருட்டு போச்சு எத்தனை மணிக்கு நடந்தது இத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னு அது கிளவி கேட்குற கேள்விகள்லாம் காலியா பதில் சொல்லிட்டு இருக்கான் கிழவி போலீஸா காளியா போலீஸான்னு அவனே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆகிடுறான் பதிலெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு காலியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான் நாலாவதா பீமை காட்டுறாங்க திருட்டு நடந்த ஏடிஎம்முக்கு எதிர்க்க இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட பீமு விசாரிக்கிறான் நேற்று நடந்த திருட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாலு ஹீரோவும் அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்க இப்போ இவங்க சாப்பிட தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சாப்பாடு சாப்பாடுன்னு அதை பற்றியே ரெஸ்டாரண்ட் ஓனர் பேச நாலு பேரும் எதுக்காக வந்தானுங்களோ அதை மறந்துட்டு சாப்பிட உக்காந்துடுறானுங்க பிடிச்ச ஒரு கட்டு கட்டிடுறானுங்க இந்த விஷயம் எப்படியே கேப்டனுக்கு தெரிஞ்சு போயிடுது ஏன்டா வேலை மணங்கிட்டு உங்களுக்காக நான் இவ்வளோ இருக்கேன் எனக்கே தெரியாமல் சாப்பிட்றீங்களா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த ஒர்க் அவுட்லாம் டபுள் மடங்காக பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு நொரத்தாடுற அளவுக்கு நாலு பேரையும் ஒர்க் அவுட் பண்ண இருக்காரு கேப்டன் அதுக்கப்புறமா இந்த நாலு பேருக்கும் பாக்ஸிங் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணை கூறிட்டு வராரு அந்த பொண்ணு மைக் டைசனோட மச்சான் பொண்ணாக இருக்கும் போல அந்த பொண்ணை வர சொன்னதுக்கு அதால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணுது சண்டை சொல்லிக் கொடுக்குறேன்ற பேரில் நாலு பேரையும் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்னு அடிச்சு அவங்களோட மூஞ்சி முகரை எல்லாத்தையும் பேத்து விட்டுருது தம்பிங்களா நீங்கள் என்கிட்ட சண்டை போடுறதுக்கெலாம் செட் ஆக மாட்டிங்க உங்களுக்கு ஒரு தற்காப்பு ஸ்ட்ரோக் சொல்லிக் கொடுக்குறேன் அதையாச்சும் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு தற்காப்பு ஸ்ட்ரோக்கை சொல்லிக் கொடுக்குது அதாவது எவனாச்சும் ஒருத்தவன் தலையில் கண்ணை வச்சு மிரட்டினா அவனை அலேக்கா தூக்கி மலைக்கா போடணுன்னு ஒரு ஸ்ட்ரோக்கை சொல்லி கொடுக்குது இந்த ஸ்ட்ரோக்கு மூணு ஹீரோக்கு வந்துடுது ஆனால் சோமுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அவனும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ட்ரை பண்ணுறான் வந்த பாடு இல்லை இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரோக்கு வரலை இந்த மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் செஷன் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வேலையும் பார்க்கணும் இல்லை ஸோ இப்போ நடந்த ஏடிஎம் திருட்டை பார்த்தினா இன்வெஸ்டிகேஷனை நாலு ஹீரோவும் கேப்டனும் ஆரம்பிக்கிறாங்க திருட்டு நடந்தப்போ அங்கே எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாலு பேரும் போட்டு பார்க்கறாங்க அதில் ஒரு க்ளூ கிடைக்குது ஸ்டார்டிங்கில் ரெண்டு திருடனுங்க பைக்கில் போவானுங்க அவனுங்களை நாலு ஹீரோவும் சேஸ் பண்ணிட்டு போவாங்களே அந்த திருடனுங்களை அப்போவே கேப்டன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாரு அப்போ அவனுங்க என்ன பைக்கை ஓட்டிட்டு போனாங்களோ சேம் மாடல் பைக் எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ ஏடிஎம்ல எவனோ ஒருத்தவனுங்க ராபரி பண்ணியிருக்கானுங்க ஸோ ஜெயிலில் இருக்க அவனுங்களை விசாரிச்சா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கணும்னு நாலு ஹீரோவும் ஜெயிலில் இருக்கிற ரெண்டு திருடனுங்களை போயிட்டு போ இந்த மாடல் பைக்கு இந்த ஊரில் ரெண்டே பேர் கிட்ட தான் இருக்கு ஒன்று ஏன் கிட்ட இன்னொன்று அவங்க கிட்டேன்னு ஒரு அண்டை மாநில அவத்தாரக்குட்டியை பற்றி இவன் சொல்கிறான் ஆள் பார்க்க நல்லா கலர் குருவி மண்டைய மாதிரி இருக்கான் இந்த கிளப்புக்கு போனால் இவனை பிடிக்கலான்னு ஒரு கிளப் அட்ரஸ் இவன் சொல்ல அந்த கிளப்புக்கு கேப்டன் அவரோட டீமையே கூறிட்டு போய் நிற்கிறாரு சரியான நேரம் கால அமைஞ்சதும் கிளப்புக்குள்ளே கதவை உடச்சிட்டு போயிட்டு கன் பாயிண்ட்ல எல்லாரையும் நிறுத்தி வைக்கிறாங்க தான் கலர் குறைவு மண்டைன்னு இருக்கான் அவன் போலீஸ்காரங்களை பார்த்ததும் சின்னதாக ஒரு ஜாக்கி ஜான் வித்தையை போட்டு அகார்ஜிவா காட்டி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான் நாலு ஹீரோவும் அவன் பின்னாலேயே துரத்திட்டு ஓடுறாங்க இவன் குரங்குகளாம் குருவா இருப்பான் போல இந்த செவுத்துக்கும் அந்த செவுத்துக்கும் அந்த தவ தவறான் இதெல்லாம் பார்த்தா குரங்குங்க சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடும் போல எப்படியோ இவனை விடக்கூடாதுன்னு நாலு ஹீரோவும் அவனை சேஸ் பண்ணிட்டு போக அவன் ஓடுற ஸ்பீடுக்கும் இவங்க இருக்கிற சைஸுக்கும் அவனை பிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க கடைசியாக இவன் போ போகிறப்போ அந்த இடத்துல பிக்ஷோ மாதிரி ஒரு போலீஸ்காரை வந்து கலர் குருவி மண்டைன்னு அடித்து தூக்குறாரு இவர் நாலு ஹீரோக்குள்ளே வரல இவர் ஒரு வேற ஒரு போலீஸ்காரர் அவங்கள மாதிரிலாம் இல்லை பயங்கர ஆக்டிவாக இருப்பார் இவர் கலர் குருவி மண்டை அடித்து ஸ்டேஷனை கூறிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு அவங்க கிட்டே சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த பைக்கை காட்டி தம்பி இந்த பைக் உன்னோடது தானே அப்படின்னு கேப்டன் கேட்குறாரு இவன் இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்கிறதா நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி பைக்கெலாம் என்கிட்ட இல்லவே இல்லையே இது என் பைக் இல்லை நீவன் சொல்லிடுறான் அப்படியா சரி ஓகே எங்க கூட வான்னு கேப்டன் இவனை கையோட கூறிட்டு போயிட்டு இவன் பைக்கை இவன் கண்ணு முன்னாலேயே நிறுத்தி சோமோ விட்டு உடைக்க சொல்கிறாரு அது இவன் பைக்கு தான் அதை உனால் சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியலை பேண்ட்டுக்குள்ளே பூராவும் புகுந்த மாதிரி வண்டியை உடைக்கிறப்போ சொல்ல முடியாமல் ஊ ஊன்னு வாய்க்குள்ளேயே தவிச்சிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறான் ஐயா என் வண்டியை உடைக்காதீங்க இது என்னோடய வண்டி தான் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் இவன் எல்லா உண்மையும் சொல்கிறான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா திருட்ட மூணு பேர் பண்ணாங்கன்ட்டு அதில் ட்ரக்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவன் தான் பாஸ் பாஸ் யார் என்னன்ற டீட்டெயில் இவனுக்கு தெரியாது ஒருத்தவன் கண்ணை காட்டி பணத்தை போடுங்கனா அவன் யாருன்றது இவனுக்கு தெரியும் ஸோ அவனோட பேர் என்னன்றதை இவன் சொல்லிடுறான் பைக் ஓடிட்டு வந்தவன் தான் அந்த கலர் குருவி மண்டையன் இவன் சொன்ன அந்த ஒரு பேரை வச்சு ஆள் யார் என்னன்றதை கேப்டன் கண்டுபிடிச்சிடுறாரு அது ஒரு பெரிய திருட்டு பயபு இதுக்கு முன்னால் ஏகப்பட்ட திருட்டு பண்ணியிருக்கு இப்போ எங்கே சுத்திட்டு இருக்குன்றது கேப்டனுக்கு தெரியலை அதை இப்போது கண்டுபிடிக்கணும் நாலு ஹீரோவும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ நீங்கள் ஒரு ஆணையும் கழட்டம் வேணாம் இன்னும் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்க போகுது நீங்கள் உடம்ப குறைக்கிற வழியை பாருங்கள் நான் வேறு ஒரு டீமை வச்சு அவனை பிடிச்சிக்கிறானு கேப்டன் நாலு ஹீரோவையும் உடம்ப குறைக்க சொல்லிவிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு நாலு ஹீரோவுக்கும் செம்ம கடுப்பாகுது என்னடா இது டிபார்ட்மெண்ட்டில் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம குண்டா இருக்கிறதுனால தானே இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் உடம்ப குறைக்க நாலு பேரும் சபதம் எடுக்கிறானுங்க அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் வெறித்தனமா போக ஆரம்பிக்குது உடம்பை குறைக்க ஏகபோகமான ஒர்க் அவுட்டை போட்டு பண்ணி பண்ணி ரன்னிங் ஒரு திருடனை புடிச்சு முடிச்சிடுறாங்க ஏடிஎம்ல ராபரி பண்ண திருடம் இல்லை இவன் வேற ஒரு திருடன் இவனை கண்டுபிடிச்சி சீஃப் முன்னால் நிற்க வச்சதும் சீஃபுக்கு சின்னதாக ஒரு நல்ல அபிப்பிராயம் நாலு ஹீரோ மேலேயே வருது ஆனால் அது ஒரு வெளியே காட்டிக்கல வாழ்க்கையிலேயே முதல் வெற்றி இதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியுமா நாலு ஹீரோவும் பப்புக்கு போயிட்டு டான்ஸு குட்டின்னு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவன் ஒருத்தன் சோதனையை கொடுக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் கொடுப்பான்றதுக்கு இந்த சீன் தான் ஒரு உதாரணம் பப்புில் இருக்க சின்ன பிஞ்சுங்களுக்கும் பிஞ்சிங்களுக்கும் நடுவில் சண்டை வருது அவங்க எல்லாரையும் சோமு கண்ணை காட்டி ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறப்போ காட்டு பையன் காலியாக எங்கேருந்து வந்தான்னு தெரியல கன்று வச்சுருக்கிற சோமுவை லைட்டாக தள்ளி விட்டுறான் தெரியாமல் ட்ரிகரில் கைப்பட்டு கன்று ஃபயர் ஆகிடுது புல்லெட்டு முன்னால் நின்றுட்டு இருந்த சின்ன பையனோட காலில் பட்டுருது இதை வீடியோ எடுத்து எவனோ ஒருத்தன் ஆன்லைனில் போட்டு விட்டுடுறான் வீடியோ வேற லெவல் ட்ரெண்டிங்கு சீஃபு இந்த வீடியோவை பார்க்குறாரு நாலு ஹீரோவே முன்னால் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு வீடியோவை இருக்க இந்த வீடியோவெலாம் எவன் எடுக்கிறானோ ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளணுண்டான்னு சோமு பீமிக்கிட்ட இருக்கான் ஆக மொத்தம் சீஃபு வீடியோவை பார்த்துட்றாரு இப்போ தான் சின்னதாக ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு இவனுங்க மேலே அதுவும் போச்சா நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா உங்கள் கண்ணை கொடுங்க நீங்கள் சஸ்பெண்டுன்னு சொல்லிடுறாரு நாலு பேர் அவங்களோட கண்ணை சீஃப் கிட்டே கொடுத்துட்றானுங்க இது மட்டும் இல்லை மூணு மாதத்துக்குள்ளே உடம்ப குறைகளைன்னா ஆர்மிக்கு அனுப்புறதானே சொல்லியிருந்தேன் இப்போ நான் என்னோடய முடிவை மாற்றிக்கிட்டேன் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகலை ஸ்ட்ரைட்டாக டிஸ்மிஸ் தான் போங்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அடுத்த ரெண்டு மூணு நாளில் கேப்டனை எவனோ ஒருத்தவன் ஷூட் பண்ணிட்டான் அந்தால் செத்து போயிட்டான்ற விஷயம் நாலு ஹீரோவுக்கும் தெரிய வருது நாலு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்து போய் கிடக்கிற கேப்டனை பார்க்குறாங்க கேப்டனுக்கு பக்கத்துலேயே அவரோட ரெண்டு அசிஸ்டன்ட் நிற்கிறாங்க எப்பிட்றா என் தலைவனை விட்டீங்க என்னடா நடந்ததுன்னு சோமு கேட்க இவனுங்க நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க ஏடிஎம் ராபரில் ஒரு திருடனை கண்டுபிடிச்சாங்கல்ல அவனோட அட்ரஸ் தெரியாமல் இருந்துச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி கேப்டனும் அவரோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க மெத்தையில் போய் தேடனுக்கு நான் ரெண்டு அசிஸ்டண்ட்டை அனுப்பிட்டு இவர் கீழே இருக்கிறப்போ திடீர்னு இவருக்கு பின்னால அந்த திருட வந்து நிற்கிறான் கேப்டனுக்கு திருடனுக்கும் நடுவில் சண்டை நடக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் மாஞ்சி மாஞ்சி அடிச்சுக்கிறாங்க இந்த சண்டையில் ஒரு வழியாக கேப்டன் திருடனை எப்படியோ லாக் பண்ணிடுறாரு ஆனால் இதே இடத்துல தான் பாஸுன்னு ஒருத்தவனை பார்த்துருந்தோம்ல அவனோட ஃபேஸை காட்டல அவனை பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல அவனும் இதே இடத்துல தான் நிற்கிறான் கேப்டன் அவனை கவனிக்கலை பாஸ் டக்குன்னு கண் எடுத்து பொட்டுன்னு கேப்டனை போட்டு தள்ளிட்டு இருக்கான் இப்போ கேப்டன் செத்து போய் ஹாஸ்பிட்டலில் கடக்கிறாரு ஓ மை கார்டு என்னோட தானே தலைவன் போயிட்டானேன்னு நாலு பேரும் ஃபீல் இருந்தா கடைசியில் பாஸ் சாகவே இல்லை சும்மா அந்த நாலு பேர் வெறுப்பேற்றுறதுக்காக சீன் போட்டு இருந்துருக்கிறாரு கண்ணில் ஷூட் பண்ணதெல்லாம் உண்மை தான் ஆனால் சின்ன அடி மட்டும்தான் இவர் சாகல உயிரோடு தான் இருக்கார் இவருக்கு அடிப்பட்டதுனால இப்போதைக்கு இவரால் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வர முடியாது ஸோ நாலு ஹீரோவும் வட்டமேசை மாநாடை போட்டு பேசி ஒரு முடிவுக்கு வரானுங்க கேப்டன் நமக்காக எவ்வளோ பண்ணிருக்காரு இப்போ அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு அவருக்காக அந்த ஏடிஎம் ராபரி திருடனை நம்ம கண்டுபிடிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் இதுல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா முன்னாடியாச்சும் போலீஸாக இருந்தாங்க இப்போ இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கையில இருந்த கண்ணையும் பிடிங்கிட்டாங்க நம்மளால எப்படி தனியாக முடியும் அப்படின்னு காலியா ஒரு கேள்வியை கேட்குறான் ஏன் நம்மளால முடியாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு முடியாது என்பது முயல அததை தெரியாது என்பது தேடாதவைன்னு புலவர் அளவுக்கு சோம் எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணிடுறான் ஆக மொத்தம் நாலு பேரும் திருடன புடிகளான் முடிவெடுத்துடுறாங்க அவனை எப்படிலாம் பிடிக்கலான்னு பிளானை போட்டு அவனை தேடி போனால் அந்த இடத்துல இவங்களுக்காக ஒரு டிஸ்ட்டு காத்துட்டு இருக்கு இவங்க தேடி போன திருடன் செத்து போய் கிடக்குறான் அவனுக்கு ஃப்யூனரல் நடந்துட்டுருக்கு யாரோ அவனை கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ இவன் மட்டும்தான் இவனும் செத்து போயிட்டான் இப்போ எப்படா அந்த பாசை கண்டுபிடிக்கிறதுன்னு நாலு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கிறாப்போ கலர் குருவி மண்டையனும் இந்த ஃப்யூனரலுக்கு வரான் இப்போதைக்கு இவங்களுக்கு இவனை விட்டால் ஒரு வழி கிடையாது ஸோ இவனை தனியாக கூறிட்டு போயிட்டு எம்பா தம்பி உனக்கு பாசை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுப்பான்னு பீமி கேட்க அவனும் பாசனை அதுக்கு முன்னால பார்த்துருங்க ஆனால் அப்போ நீங்கள் விசாரிக்கிறப்போ அதை பத்தி நான் சொல்லலை ஆள் யார் என்னன்றதெல்லாம் தெரியாது அவனை நான் பார்த்து மட்டும்தான் இருக்கேன் அவனை காப்பாற்றணும்னு நான் நினச்சா போலீஸ்காரங்க உள்ளே வந்த உடனே எங்கள் கூட திருடின திருடனையே அவன் போட்டு தள்ளிட்டு இருக்கான் இப்போ செத்து போய் கிடக்கிறால திருட அவனை பாஸ் தான் கொலை பண்ணான் போல அடுத்தது என்ன தான் போட்டு தள்ள வருவான் ஸோ என்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவே அவன் எப்படி இருப்பான்றதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு பாஸ் எப்படி இருப்பானோ அவனோட அங்கே அடையாளங்கள் எல்லாத்தையும் கலர் குருவி மண்டியான்னு சொல்கிறான் கண் இப்படி இருக்கும் காது இப்படி இருக்கும் முடி இப்படி இருக்கும்னு இவன் ஒன்று ஒன்றுத்தையாக சொல்ல ஸோ அவன் எல்லாத்தையும் ஒரு டிராயிங்காக வரைஞ்சி அந்த டிராயிங்கை கலர் குருவி மண்டியங்கிட்ட காட்டுறான் அந்த டிராயிங் பார்க்குறதுக்கு சுல்தான் காலத்து சூனிய பொம்மை மாதிரி இருக்குது டேய் நீலாம் டிராயிங் வரையவே லாய் இல்லாதவன் இனிமேல் டிராயிங் வரைகிறேன்னு பேப்பர் பென்சிலை எடுத்த உன்னை கொண்டே போடுவானே ராஜு சோமுவை திட்டிகிட்டு இருக்க உனக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுடான்னு பீம் கலர் குருவி மண்டியன்னு கேட்குறாரு அவனுக்கு பாஸ் யாருன்ற அடையாளம் பேர் எதுவுமே தெரியல பார்த்து மட்டும்தான் இருக்கான் இருந்தாலும் இவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறான் ஏடிஎம்ல திருட போனாங்கல்ல பணம் போடுற வண்டி எத்தனை மணிக்கு வரும்ன்ற டீட்டெயிலை கரெக்டாக பாஸ் சொல்லியிருக்கான் ஸோ டெய்லி வண்டி போகிறது வரதெல்லாம் பக்கத்துலேயே இருந்தால் வாட்ச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இவன் ஒரு விஷயத்த சொல்ல திருட்டு நடந்த இடத்துக்கு நாலு ஹீரோவும் போகிறாங்க அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்க கேப்டனுக்கும் சேம் தாட்டு தான் வருது பாஸ் டெய்லி வண்டி போகிறத வரதெல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஸோ ஏடிஎம்ல திருட்டு நடந்ததுக்கு முன்னால் எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இருக்குல்ல பணம் போடுறப்போ அப்போ எவன் காமனாக இங்கே போயிட்டு போயிட்டு வந்திருக்கான்ற விஷயத்த பாஸ் பார்த்துட்டு இருக்காரு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பீமோ ஆல்ரெடி பார்த்துருக்கான் ஸோ எவன் காமனாக மாற்றான்னு பீம் ஒரு பக்கம் இருக்கான் இன்னொரு பக்கம் கேப்டன் ஃபுட்டேஜ்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு கடைசியில் ரெண்டு பேருக்கும் காமனாக மாற்ற ஒரே ஆள் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏடிஎம்முக்கு எதிர்க்கவே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல பீம் கூட அந்த ஓனர் விசாரிக்கலாம்னு விசாரிக்கலான்னு போயிருப்பார் அவன் டைவெர்ட் பண்ணியிருப்பானே வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அவன் மட்டும்தான் பணம் போடுறப்பலாம் போய்ட்டு போயிட்டு வந்து வாட்ச் பண்ணியிருக்கான் இதை பீமும் கண்டுபிடிச்சிடுறாரு ஹாஸ்பிட்டலில் இருக்க கேப்டனும் கண்டுபிடிச்சிடுறாரு ஓனர் தான் பாஸ்ன்னு ஒரு டவுட் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நாலு ஹீரோவும் சாப்பிட்ற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க ஓனர் கிட்ட வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறான் என்ன ஒன்று சோமு அரைஞ்ச ட்ராயிங்லேயே இவனோட மூஞ்சை பார்த்துடலாம் போல் நேரில் அதோட கொடுற இருக்குது சரி ஓகே அது அடுத்த கதை அதை விட்டுருங்க இப்போ வந்த ஓனரோட கையை பிடிச்ச பீம் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு கூப்பிட்றான் ஸ்டேஷனுக்கா நான் எதுக்கு வரணும்னு ஓனர் கேட்குறாரு ஒரு திருடன் செத்து போயிட்டான்ல அந்த திருடனை உங்களுக்கு தெரியுமான்னு பீம் கேட்க இல்லை எனக்கு அந்த திருடனை தெரியாதுன்னு ஓனர் சொல்லிடுறாரு அந்த திருடன் இன்னும் சாகவே இல்லை உயிரோட தான் இருக்கான் அவனோட பாசை நம்ப வைக்கிறதுக்காக தான் அவன் செத்து போன மாதிரி ஒரு ஃபியூனரில் நாங்களே அரேஞ்ச் பண்ணோம் உயிரோட இருக்கிறவன் அவனோட பாஸ் யாருன்றதை சொல்லிட்டான் அது சம்மந்தமாக தான் உங்களை விசாரிக்கணும் வாங்கன்னு பீம் கூப்பிடுறாரு என்னது அந்த இன்னும் சாகலையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு ஓனர் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் திருடன்னா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார் அவன் சாவலைன்னு சொன்னதும் இந்த ஆள் ஒரு மாதிரி பதறான் ஸோ இவனுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு இவன் தான் ஒரிஜினல் பாஸ் இந்த மாதிரி என்றைக்காக இருந்தாலும் மாட்டி இவன் அப்போவே பிளான் பண்ணி ஹோட்டலில் அடையங்கப்பா ஐம்பது பேர் குரூப்பை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கான் பாஸ் இப்போ நாலு ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா ஸோ அந்த அடையங்கப்பா ஐம்பது பேர் குரூப்பை விட்டு நாலு பேரையும் அட்டாக் பண்ண சொல்கிறான் நாலு ஹீரோவுக்கும் அந்த கேங்க்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு நாலு ஹீரோவும் பொலன்னு பிளக்குறானுங்க வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறானுங்க எப்படியும் அந்த நாலு பேர் தான் ஜெயிப்பானுங்கன்னு பார்த்தா நிலமா அப்படியே தலைகீழாக மாறுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேங்கு நாலு பேரையும் லாக் பண்ணுறானுங்க ராஜுவுக்கு மூக்கிலே ஒரு குத்த விட்றானுங்க பாருங்க அந்த ஆளுக்கு அப்படியே கதிகலங்கி போயிடுது ஸோ நாலு பேரும் இப்போ அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு எந்த இடத்துக்கு போலீஸ் கார் வருது பீம் கெஸ்ட் பண்ண மாதிரியே ஹாஸ்பிட்டலில் இருந்த கேப்டனும் கெஸ்ட் பண்ணிட்டாரு இல்லையா அதனால போலீஸ்காரங்க எல்லாரையும் இங்கே அனுப்பி வைக்கிறாரு வந்தவனுங்க கேங்கை பிடிச்சிடுறானுங்க ஆனால் போலீஸ்காரனுங்க இங்கே வந்துட்டானுங்கன்னு தெரிஞ்சதும் பாஸ் மட்டும் தப்பிச்சு ஓடுறான் இதை நாலு ஹீரோவும் பாத்துட்றாங்க இப்போ அவனை சேஸ் பண்ணி பிடிக்கலான்னு போகிறப்போ சேஃப்டிக்கு கன்னு வேணும்ல நாலு ஹீரோ டீமே கண்ணு கிடையாது அதனால் இப்போ வந்த போலீஸ்காரங்கக்கிட்ட காளியா ஒரு கண்ணை வாங்கிக்கிறான் நாலு பேரும் பாஸை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாஸ் கார்ல காரில் இருக்கான் இவங்க ரெண்டு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு பைக்கில் ரெண்டு பேர் உட்காந்து பாஸை சேஸ் இருக்காங்க காலியாவுக்கு ரன்னிங்கில் சுடவே தெரியல கண்ணா அப்படின்னான்னு எங்கே எங்கேயோ சுட்டுட்ருக்கான் ஒரு கட்டத்தில் சேஸிங்கில் கன்று மிஸ் ஆகி ஃப்ரெண்ட்டில் போயிட்டு இருந்தால் பாஸோட கார்லேயே வந்துடுது சோன போச்சா இருந்த ஒரு கண்ணும் போச்சு இப்போ வேற மாதிரி தான் பிளான் பண்ணணும்னு நாலு பேரும் ரன்னிங்லேயே ஒரு பிளானை போட்டு இவனுங்க ஓட்டிகிட்டு வந்த பைக்கை ரோட்லேயே விட்டுட்டு பாஸோட காரில் எகிரி குச்சிடுறானுங்க காரில் தானே கண் இருக்குது எடுத்த காலியாக காரோடய சேஸில் கண்ணாப்பினான்னு சுட்டு சேஸை டேமேஜ் பண்ணுறான் ஆனால் கார் இன்னும் நின்ன பாடு இல்லை அடுத்து எப்பட்றா காரை நிறுத்தலான்னு யோசிக்கிறப்போ நம்மளோட உடம்பு தாண்டா நமக்கு ஆயுதம் இதை வச்சே காரை நிறுத்தலான்னு ராஜு சொல்ல நாலு பொதப்பண்ணிகளும் கார்லேயே எகிரி குதிக்கிறானுங்க இவனுங்க குதிக்கிற குதிக்கு பூமியே ஒரு அடி உள்ளே போயிடும் போல் கார் ஏமாத்திரம் இவனுங்க நாலு பேரும் குதிச்ச உடனே ஆல்ரெடி சேஸ் வேறு டேமேஜாக இருக்குது இல்லையா சேஸ் உடச்சுக்கிட்டு காரோ நின்றது பாஸை கன் பாயிண்ட்டில் லாக் பண்ணுறாங்க ஆனால் பாஸ் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பான்னு பாருங்கள் அந்தாலும் ஒரு கண்ணை வச்சுருக்கான் அதை இவனுங்க கவனிக்கலை இவனுங்க அசந்த டைமாக பார்த்து சோமுவை கண்ணை வச்சு பாஸ் லாக் பண்ணிடுறான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மீதி மூணு ஹீரோவும் பதறி போய் நிற்கிறப்போ ஏண்டா குண்டு பசங்களா என்ன பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்து போச்சு பாஸ் ஒரு கேள்வியை கேட்ட உடனே சோமுவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது பாக்ஸிங் பண்ண ஒரு ட்ரிக்ஸு சொல்லி கொடுத்துச்சு இல்ல கன் பாயிண்ட்டில் எவனாச்சு பிடிச்சா அவனை அலேக்கா தூக்கி மலைக்கா போடணுன்னு என்ன பார்த்தே குண்டன்னு சொல்கிறியான்னு சோமு அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாரு பாசை இந்த பக்கம் அலையக்கா தூக்கி போடுறாரு பீமும் ராஜும் கீழே விழுந்த பாச பிடிக்கலான்னு வராங்க இந்த கேப்பில் சம்மந்தமே இல்லாமல் காலியாக கையில் வச்சுருந்த கன்னால் ஷூட் பண்ணிடுறான் புல்லட்டு போயிட்டு பாஸ் மேலே படணும்னு பார்த்தா தெரியாமல் சோமுவோட காலில் பட்டுருது அட சேப்பாக்கம் செனப்பண்ணி என்னதுக்கட ஷூட் பண்ணுன்னு சோமு வழியில் பயங்கரமாக துடிக்கிறான் ராஜுவும் பீமும் போயிட்டு பா ஆஸாக லாக் பண்ணிடுறாங்க பங்கைய பங்கே கோச்சிக்கு அதை பங்கை தெரியாமல் ஷூட் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சு ரெண்டு காலையை சோமவா சமாதானப்படுத்தி நாலு பேருமாக சேர்ந்து பாஸை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஸ்டேஷனில் பாஸை நாலு பேரும் கூட்டிகிட்டு வந்தது ஏகபோகமான கிளாப்ஸ் எல்லா போலீஸ்காரனுங்களும் நாலு ஹீரோவாக பயங்கரமாக பாராட்டுறானுங்க அப்போது சீஃப்பு இவங்க முன்னால் வந்து நின்று உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கன்னை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதை மீறியும் நீங்கள் அந்த வேலையை பார்த்துருக்கீங்க இல்லையா உங்களுக்கு அவ்வளோ திமிர் இருந்தாலும் இந்த திம்மிரலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு கிரேட் ஜாப் பண்ணியிருக்கீங்க எங்களால் பிடிக்க முடியாத திருடனை நீங்க பிடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி நாலு பேருக்கும் சீஃபு கையை கொடுக்குறாரு சோமு மேலே மட்டும் சீஃபுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட காண்டு இருக்கும் போல கையை கொடுக்குறேன்னு சொல்லி கையை அழுத்தி உடைச்சி விட்டுறாரு ஆஹா உள்ள உண்டியல் சவுண்டு கேட்குதே எதுக்கு போன எருமை மாடு ஏன்டா அப்படி பண்ணனு சோமும் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறான் சரி இந்த மாதிரி திருடங்களை புஷ்ட்டு வந்துட்டாங்களே இவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினச்சா சீஃப் அதில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கார் மூணு மாதம் கழிச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க நாலு பேரில் ஒருத்தவங்க கூட பாஸ் ஆகலை எல்லாருமே ஓவர் வெயிட்டு அதனால் நாலு பேரையுமே பார்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க இவங்க ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னால் நம்ம டான்சர் பொண்ணை பார்த்துருந்தோம்ல அவள் பீமா வழி அனுப்பி வைக்கலான்னு வரா ஸ்டேஷன்லேயே வச்சு பீமா அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு அவளும் ஒத்துக்கிறான் அதே மாதிரி காளியாவோட பொண்டாட்டி அவர் வந்து வழி அனுப்பி வைக்குது கடைசி வரைக்கும் உனக்கு நீ எனக்கு தான் இருக்கணும் போல பங்குன்னு சோமும் ராஜுவும் மனசு சேர்த்துக்கிறாங்க நாலு பேரும் பாடருக்கும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த கொஞ்ச நாளில் நாலு ஹீரோவும் சேர்ந்து பாசை மாசா பிடிச்சாங்கல்ல இதை எவனோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு வர்றான் அதுவும் வேற லெவல் ட்ரெண்டிங்கு இவங்க போகிற இடத்துலலாம் எவனுமே இருக்க மாட்டேறான் எவன்தான் அந்த வீடியோ எடுக்கிறான்னு தெரியல எப்படியோ இந்த வீடியோ வந்ததில் இவங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு பாடரில் இருக்க நாலு பேரையும் கூப்பிட்டு அவங்களோட பழைய வேலையவே சீஃபாக அவங்களுக்கு கொடுத்துட்றாரு திரும்பவும் நாலு பேரும் கேப்டனோட தலைமையிலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாக்கி டாக்கியில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதை சால்வ் பண்ணுறதுக்காக நாலு ஹீரோவும் காரில் ட்ரிஃப்ட்டை அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ எப்பவும் போல் இனிமேல் இவங்களோட காமெடி இன்வெஸ்டிகேஷன் தொடரும் அப்படின்ற மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்டோ நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ டாட்டா பாய் பாய்